மனம் பதறி பேசுகிற வார்த்தை தான் தவறாய் முடியுது. நாம் பேசுகிற சில காரியம் நியாயமா இருந்தாலும் கூட சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, நம்மளை குற்றப்படுத்தும்படி ஏதாவது நம்ம என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப சரியா தான் பேசுறியா, நீ பேசுறது நியாயமா, கொஞ்சம் யோசித்து பாரு, இப்படி நம்ம குறித்து அவர்கள் பேசும்போது நாம் சில வேளைகளை சிந்திக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் நம்ம தப்பா பேசுறோமோ, ஏதாவது தவறு செய்திருப்போமோ என்று நம்மை நாம் நிதானிக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அப்படியாக இயேசுவிடத்திலே அந்த பரிசேயர்கள் பேசுகிற காரியம் எப்படிப்பட்டிருந்தனா, அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியால் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும். யோசனைகளில் பெரியவர், வார்த்தையினாலே உலகை சிருஷ்டித்தவர், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் படைத்தவர், படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டவர், அவருடைய வார்த்தையில் பிழையை கண்டுபிடிக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன், அதை யார் எதிர்பார்க்கிறாங்க? முட்டாளர்கள் அல்ல, அந்நாட்களிலே பரிசேயர் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய விசேஷித்த சத்தியத்தை கற்றவர்களும் வேத பாரகர்களும் இயேசுவின் வாயிலே குற்றத்தை கண்டுபிடிக்க தேடினார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவே எங்கேயா தவறா பேசிவிடுவாரோ என்று எதிர்பார்க்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே நம்முடைய வார்த்தையிலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்காது இருப்பது எப்படி? நான் மட்டும் எல்லாவற்றையும் சரியா பேசிடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா சாத்தியம் இல்ல. நீங்கள் பேசும்போது உலகம் உங்களை குற்றப்படுத்தத்தான் செய்யும். அந்த குற்றப்படுத்துகிற காரியத்திலே நீங்கள் நிதானமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும் சொன்னால், அந்த சத்தியம் என்பது கிறிஸ்துவை குறித்த நீதியை நாம் அறிந்து கொள்வதுதான். கிறிஸ்துவான எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டால் அதனாலே என் பாவங்கள் கழுவப்பட்டது, அதனாலே நான் பாவமற்றவனாய், அதனாலே நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கவனாய் வாழ்கிறேன் என்ற நிச்சயமுள்ள சத்தியத்தை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாயின் வார்த்தையிலே ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க இயலாது. அன்றைக்கு பிதாவானவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபடினாலே அவர் தைரியமாய் அதிகாரத்தோடு பேசினார்.